Hey guys, welcome back. Samsung Galaxy M51. இந்த ஸ்மார்ட்போன் வந்து ரெண்டு நாளாக ஆன்லைனில் கலக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து M51 பற்றி சில நியூஸ் எல்லாமே வந்து வெளில வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சாம்சங் கேலக்ஸி M51 இந்த ஸ்மார்ட்ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன், லான்ச் டேட்டா, ப்ரைஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி M51 வந்து கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருக்குது. இதோட மாடல் நம்பர் வந்து SM M515F அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாடல் நம்பர்லேருந்து நம்மளுக்கு க்ளீனாகவே தெரியுது, இது வந்து சாம்சங் கேலக்ஸி M51 தான் அப்படின்னு சொல்லிட்டு. சாம்சங் ஃபோன்ஸில் டிசைன் எடுத்துட்டோன்னா ஏ சீரீஸோட டிசைன் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் எம் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பேக் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் லீக்டு இமேஜஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து நம்மளுக்கு பஞ்சுவல் டிஸ்பிளே இருக்குது. நம்மளுக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா 6.5 கொண்ட ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் M40 நம்ம எடுத்துட்டோம்னா அதே பஞ்சுவல் டிஸ்பிளே தான் வந்தது. பட் அந்த M40 வந்து TFT டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா காஸ்ட் கட்டிங், பட்ஜெட்டில் பஞ்சுவல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதுக்காக TFT யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LCDயா இல்லை AMOLEDா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரிய கொஷின் மார்க்காகவே இருக்குது. ஏன்னா AMOLED டிஸ்பிளேல பஞ்சுவல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகமான சைடில் தான் இருக்கும். பட் நிறைய ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. சாம்சங் தான் வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து மேக் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு AMOLED பேனல் வித் பஞ்சோல் கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். பட் LCD கொடுக்காமல் இருந்தால் பெரிய சந்தோஷம். ஸோ நம்ம அந்த லீக்டு இமேஜஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஃபிசிக்கலாக பேக் சைடில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 10 அண்ட் 1U2 வரும். இதுக்கு முன்னாடி இருந்த லீக்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. பட் GSM அரேனா அண்ட் மற்ற ட்ரஸ்டட் சோர்ஸ்லாம் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 4000 mAh பேட்டரி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 15W ஃபாஸ்ட் சார்ஜர், டைப் சிக்கான போர்ட் தான் இதில் கொடுப்பாங்க. சாம்சங் A31 5000 mAh பேட்டரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே கெப்பாசிட்டி பேட்டரி இதில் எடுத்துகிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இன்னும் நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலை. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பேட்டரி விஷயம் வந்து கன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் கேமரா செட்டப்னு எடுத்துகிட்டோன்னா இதில் வந்து சாம்சங் M31 பார்த்தா அதே கேமரா செட்டப் தான் இதில் எடுத்துகிட்டு வராங்க. அந்த மெயின் கேமரா வந்து இவங்க 64MP ஐசோசெல் GM1 சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இவங்களோட ஓன் சென்சார் தான். லீக்டு இமேஜஸில் உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. மற்ற ரெண்டு கேமரான்னு எடுத்துகிட்டோன்னா 8MP ஒய்ட் ஆங்கிள் கேமரா, 5MP டெப்த்து இல்லை மேக்ரோ ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. பட் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா M31 வந்து நம்மளுக்கு 4 செட்டப் கூட வந்தது. M51 வந்து கண்டிப்பாக ஒரு சக்ஸஸர் தான். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு குவாட் கேமரா செட்டப் வரதுக்கு தான் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இவங்க குவாட் கேமரா செட்டப் கொடுக்கறதா இருந்தாங்க அப்படின்னா 64MP மெயின், 8MP ஒய்ட் ஆங்கிள், 5MP மேக்ரோ, 5MP டெப்த்து. இவங்க வந்து திருப்பி வந்து அப்படியே 2MP கண்டிப்பாக போக மாட்டாங்க. ஏன்னா இதை விட கம்மியான ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து 5MP கொடுத்துருக்காங்க. சாம்சங் வந்து யூஸ்வலாக வந்து அந்த மேக்ரோ சென்சாருக்குலாமே வந்து 5MP தான் கொடுத்துட்ருக்காங்க. அந்த ட்ரெண்ட் வந்து அவங்க அப்படியே பேக் போக மாட்டாங்க. ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் வேறேன்னு எடுத்துகிட்டோம்னா கீக் பெஞ்ச் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8GB ரேம் இருக்குது. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். எனக்கு தெரிஞ்சு பேஸ் வேரியண்ட் வந்து 6+128 அண்ட் ஹையன் வேரியன்ட் 8+128 கொடுக்கறதுக்கு வந்து பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. அண்ட் இதுலேயும் வந்து UFS 2.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட்டோட தான் வரும். சாம்சங் வந்து அதில் வந்து காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா M21 பட்ஜெட் ஃபோன்லேயே வந்து UFS சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுலேயும் வந்து நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அண்ட் முக்கியமானதே வந்து இப்போது ப்ராசஸர் தான். ப்ராசஸர் நம்ம எடுத்துகிட்டோம்னா கீக் பெஞ்ச் ஸ்கோர் படி பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கோராக இருந்தாலும் சரி, மல்டி கோராக இருந்தாலும் சரி, போக்கோ X2 மேட்ச் ஆகுது. பட் அங்கே மாடல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மதர் போர்டோட மாடல் நம்பர் நம்ம எடுத்துகிட்டோன்னா SM6150 கொடுத்துருக்காங்க. இந்த SM6150 வந்து Snapdragon 675 மாடல் நம்பர். மதர் போர்டு மாடல் நம்பரை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸர் வந்து Snapdragon 675 தான் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. பட் ஸ்கோர்ஸ் வைஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா போக்கோ X2 ஈக்குவலாக இருக்குது. கீக் பெஞ்சில் Snapdragon 730 வந்து 2500 சிங்கிள் கோர் இருக்குது. மல்டி கோர்னு எடுத்துட்டோன்னா 6950 இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லீக் ஆகிருக்க ஸ்கோருக்கு Snapdragon 730 ஸ்கோருக்கு வந்து நிறைய ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் போக்கோ X2 ஸ்கோர் வந்து போக்கோ X2 லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி லீக் ஆன ஸ்கோரில் தான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்குது. அண்ட் சாம்சங் A71 எடுத்துகிட்டிங்கன்னா 33000 செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து Snapdragon 730 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஃபோனில் Snapdragon 730 எடுத்துகிட்டு வரது வந்து பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஸோ இன்கேஸ் அவங்க 730 எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிளஸாகவே இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நோ வந்து 675 தான் இதில் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. சாம்சங் M40 வந்து 20,000 மார்க் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க.
ஸோ இது வந்து அதுக்கு சக்ஸஸர். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம அந்த 20,000 ப்ரைஸ் பேக்கெட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேஸ் வேரியன்ட் வந்து இவங்க 20,000 லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா M31S வரப்போகுது, அது வந்து 16-17,000 ப்ராக்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஹை அண்ட் வேரியன்ட் அந்த 8+128GB வந்து நம்ம 22 இல்லை 23,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய சீக்கிரமே வந்து லான்ச் ஆக போகுது. நெக்ஸ்ட் மந்த் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் M31S-ஓட லான்ச் மட்டும்தான் வந்து கொஞ்சம் டிலேவாக இருக்கும். ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து எம் சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், உங்கள் பட்ஜெட் 20,000 இருக்குது அப்படின்னா கொஞ்சம் உங்களால் வெயிட் பண்ண முடிஞ்சதுன்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை அர்ஜென்ட்டாக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா M31 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி ஒப்பீனியன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்கள் ஒப்பீனியன் வந்து கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.